இன்றைக்கு புல்டோசரை வைத்து அடித்து நொறுக்குவது வீடுகளை அல்ல, சுதந்திரத்தை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை புல்டோசர் வைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த கழகத்தின் நோக்கம் நட்புதான், ஆனால் கண்டன கூட்டத்தில் தொடங்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் திட்டமிட்டு தொடங்கவில்லை. ஒரு நட்பு அரசியலை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே தொடங்கப்பட்டது. கையில் மாலை வைத்திருக்கிறோம், ஆனால் சிலருக்கு தடி முதலில் தேவைப்படுகிறது. தடியால் அடித்ததற்கு பிறகுதான் மாலை போட வேண்டியவர்களுக்கு போட வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். இந்த அரங்கம் நண்பர் கரு பழனியப்பன் அவர்கள் சொன்னது போல இஸ்லாமியர்களை காப்பாற்றுவதற்காக அல்ல. அவர்களை காப்பாற்றி கொள்ள அவர்களுக்கு தெரியும். இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ காப்பாற்றுவதற்காக அல்ல, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, அதுதான் நோக்கம். இந்த யுத்தமே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமானதாக மாற்ற அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஏனென்றால் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான யுத்தமாக மாற்றினால் இந்துக்களினுடைய வாக்குகளை தாங்கள் பெற்றுவிடலாம் என்று கருதுகிறார்கள். அப்படி இல்லை. இந்துக்கள் என்று யாரையெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நட்பு கழகத்தினுடைய முதல் கண்டன கூட்டம். இரண்டு மூன்று செய்திகளை நான் முதலில் சொல்கிறேன். எப்படி தமிழ்நாட்டில் மதம் இருக்கிறது என்பதற்காக இன்றைக்கு நண்பர் ராஜாகனி அவர்கள் அவருடைய முகநூலில் இது வெறும் படம் அல்ல என்று ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். உங்களில் பலர் பார்த்திருக்கலாம். இன்று காலை அவர் நடுவில் நிற்கிறார். இரண்டு பக்கமும் இரண்டு வயதான அம்மையார்கள் நிற்கிறார்கள். இரண்டு பேரும் அவருடைய ஆசிரியர்கள். திருவாரூர் மோசஸ் பள்ளியில் அவருக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்கள். ஒருவர் பெயர் கிறிஸ்டி, கமலா கிறிஸ்டி கிரேஸ் என்பது. இன்னொரு ஆசிரியையின் பெயர் சாரதா டீச்சர். இவர்கள் கிறிஸ்டி டீச்சர், அவர் சாரதா டீச்சர். இவர் தலையில் ஒரு தொப்பி வைத்திருக்கிறார். புனித உம்ரா பயணத்தை முடித்துவிட்டு வந்திருக்கிறார். புனித உம்ரா பயணத்தை முடித்துவிட்டு வந்த தன் இஸ்லாமிய மாணவனை சாரதா டீச்சரும் கிறிஸ்டி டீச்சரும் வாழ்த்துகிற நாடு நம்முடைய நாடு. இதை இன்றைக்கு அவர் படமாக வெளியிட்டிருக்கிறார். அதை போலவே நான் முன்பு படித்த சில கூட்டங்களிலும் சொல்லியிருக்கிற இன்னொரு நிகழ்வை குறிப்பிட வேண்டும். சென்னை எழும்பூரிலே மதுரா டிராவல்ஸ் வைத்திருக்கிற அதனுடைய உரிமையாளர் வி கே டி பாலன் அவர்கள் தன் வாழ்நாள் குறிப்புகளை எழுதுகிற போது ஒரு இடத்தில் ஒரு நிகழ்ச்சியை எழுதுகிறார். அவர் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறார். அது கூட எப்படி வந்தது என்பதை அவர் சொல்லுவார். வேலையில்லாமல் ஒரு பசியோடு ஒரு நாள் ஒரு கடையின் வாயிலில் பூட்டப்பட்டிருந்த கடையின் வாயிலில் படுத்திருந்த போது யாரோ கொடுத்த கருப்பு வேட்டியை அவர் கட்டியிருக்கிறார். அதை பார்த்துவிட்டு அவர் ஐயப்ப பக்தர் என்று நினைத்து அங்கே வந்தவர்கள் நாளைக்கு ஐயப்பன் பூஜை இருக்கிறது, இன்றைக்கி ராத்திரி வந்து விடுங்கள் என்ற உடனே நல்லது, இன்றைக்கு பொழுதுக்கு பசி ஆறுவதற்கு ஒரு வாய்ப்பு போகிறார். அதற்கு பிறகு அவர் எழுதுகிறார், தொடர்ந்து ஐயப்பன் பூஜை எங்கு நடந்தாலும் இந்த கருப்பு வேட்டி போதுமானதாக இருந்தது. பிறகு நான் பணமெல்லாம் ஈட்டியதற்கு பிறகு அந்த நன்றி உணர்ச்சியால் தொடர்ந்து ஐயப்பன் கோயிலுக்கு போக தொடங்கினேன் என்று எழுதுகிறார். அப்படி போகிற போது அவர் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறார். அந்த வீட்டின் உரிமையாளர்கள் கிறிஸ்தவர்கள். அன்றைக்கு கிறிஸ்மஸ். அந்த வீட்டின் உரிமையாளரின் பையன் மேலே வருகிறான். அவனிடத்தில் வேடிக்கையாக கேட்கிறார், இன்றைக்கு கிறிஸ்மஸ் ஆகிட்டு வீட்டில் பிரியாணி அப்பா, மட்டன் பிரியாணி இல்லையா, எனக்கு கொண்டு வரலையான்னு கேட்குறார். அவன் சொல்லுகிறான், இந்த ஆண்டு மட்டன் பிரியாணி செய்யக்கூடாது என்று அப்பா சொல்லிவிட்டார். ஏன், எதற்காக? இல்லை, நீங்கள் ஏதோ கோயிலுக்கு போகிறீங்களா, அதனால் வீட்டில் மட்டன் பிரியாணி செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார். எனக்காகவா என்று கேட்கிறார். உங்களுக்காகத்தான், உங்களுக்காக. உங்கள் நம்பிக்கையும் அவர்கள் நம்பிக்கையும் வேறு. ஆனால் இந்த வீட்டிலே இருக்கிற ஒருவன் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறான், அவனுக்கு உடன்பாடு இல்லாத ஒன்றை செய்ய வேண்டாம் என்று அந்த கிறிஸ்தவர்கள் நினைத்திருக்கிறார்கள் என்கிற போது வி கே டி பாலன் எழுதியிருக்கிற அந்த கடைசி வரி மிக முதன்மையானது. சாமியே சரணம் ஐயப்பா என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தேன், இந்த பிள்ளை இப்படி சொன்னதற்கு பிறகு சாமியே சரணம் ஏசப்பா என்று சொல்ல வேண்டும் போல. பிறகு வரலாற்றில் தலைவர்களின் வாழ்விலிருந்து
ஒரு நிமிடத்தில் இன்னொரு செய்தி. ஐயா, பெரியார் அவர்களும் திருவிக்காவும் மிக நெருக்கமான நண்பர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஈரோட்டுக்கு போனால் திருவிக்கா பெரியார் வீட்டில் தான் தங்குவார். அடுத்த நாள் காலையிலே எழுந்து காவிரி ஆற்றில் குளிப்பதற்காக திருவிக்கா வந்து விட்டார். அவர் குளித்து விட்டு கரையேறுகிற போது பெரியார் உட்கார்ந்திருக்கிறார். இவர் எதற்கு இங்கே வந்தார் என்று அவருக்கு தெரியவில்லை. ஒன்று உறுதியாக தெரியும், குளிப்பதற்காக அவர் வரவில்லை. அதுவும் ஆற்றிலே குளிப்பதற்கு பெரியார் கண்டிப்பாக வரமாட்டார். அவர்கள் ஜாதி சொல்லி அழைத்து கொண்டார்கள், ஜாதி உணர்வு இல்லாமல். என்ன நாயக்கரே இங்கே வந்திருக்கீர்னு, உனக்காகத்தான்ப்பா இந்த திருநீத்து முட்டையை வீட்டில் விட்டுட்டு வந்துட்ட, குடித்த உடனே பூசுவிய அதுக்காக எடுத்து கொண்டு வந்தேன் என்று சொன்ன பெரியார். இந்த மூன்றையும் எதற்கு சொல்கிறேன் என்றால், அவரவர் மதம் அவரவருக்கு, அல்லது எங்களை போல மதமற்றவர்களுக்கு எந்த கடவுளும் மதமும் இல்லை. ஆனால் கடவுள் மத நம்பிக்கை அற்றவர்களும் கடவுள் மத நம்பிக்கை உடையவர்களும் சமூக நீதிக்காக, ஜனநாயகத்துக்காக, மத நல்லிணக்கத்திற்காக ஒன்று சேர முடியும் என்பதுதான் இந்த மேடை, இந்த திராவிட நட்பு கழகத்தின் அடிப்படை. ஃபாதர் தனிசுலாஸ் இங்கே தொடங்குகிற போதே விவேகானந்தரில் தொடங்கினார். பலருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர் ஃபாதர் தான், நாங்கள் அவரை மாற்றவும் இல்லை, அவர் எங்களை மாற்றவும் முடியாது, இரண்டும் நடக்காது, இரண்டுக்கும் முயற்சிகளே இல்லை, இந்த மூன்று தான் குறிக்கோள் என்று வைத்தோம். தற்செயலாக இந்த கூட்டம், மதங்களுக்கு ஒரு நல்லிணக்கம் வேண்டும், மத வெறி அரசியல் கூடாது என்பதை வலியுறுத்துகிற கூட்டமாக அமைந்து விட்டார். அது கூட தனிசுலாஸ் அவர்கள் தன் உரையை பைபிளிலிருந்து தொடங்கவில்லை, விவேகானந்தரிடமிருந்து தொடங்குகிறார். நாங்கள் பைபிளை கூட ஒத்துக்கொள்வோம், இந்த விவேகானந்தரை எல்லாம் என்னால் ஒப்புக்கொள்ளவே முடியாது. எனவே ஆனாலும் எல்லாவற்றிலிருந்தும் எல்லோரும் சேர்ந்து ஒரு மனித நேயத்திற்காக, சமத்துவத்திற்காக, அதாவது அடிப்படையில் மூன்று தான், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த மூன்றும் தான் அடிப்படையாக உலகம் முழுவதும் இருக்க வேண்டிய செய்திகள். இதை புத்தரிடத்திலே இருந்து அம்பேத்கர் அவர்கள் இந்த மூன்று சொற்களையும் சொன்னார். இந்த அவர்கள் இன்றைக்கு புல்டோசரை வைத்து அடித்து நொறுக்குவது வீடுகளை அல்ல, சுதந்திரத்தை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை புல்டோசர் வைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் எனக்கு அந்த புல்டோசர் காட்சி உண்மையிலேயே நெஞ்சில் ஒரு கனமாக, ஒரு வேதனையாக அமைந்தது. எதிர் போராட்டம் நடத்துகிறவர்களின் வீடுகளை புல்டோசர் வைத்து இடித்து தகர்த்து விடுவது என்கிற ஒரு அரசியலை அவர்கள் எதற்கு தொடங்குகிறார்கள் என்பதை கருப்பழனியப்பனை விட இத்தனை துல்லியமாக சொல்லிவிட முடியாது. அடுத்த மோடி ஆகுவதற்கு யோகி முயற்சி செய்கிறார். என்ன வியப்பென்றால், நான் விஜயசங்கர் அவர்களினுடைய கட்டுரைகளை எல்லாம் படித்திருக்கிறேன். அவர் வெளியிட்டு வந்திருக்கிற அந்த RSS புத்தகம் இப்போது நான் வருகிற போது ஒன்றே ஒன்று தான் இருக்கிற சென்றார்கள், அதை வாங்கி கொண்டேன். அந்த புத்தகம் மறுபதிப்பில் இருக்கிறது. தமிழில் இப்போது வெளிவந்திருக்கிற மிக முக்கியமான நூல்களில் அது ஒன்று. ஏஜி நூராணி எழுதியிருக்கிற ஆங்கில புத்தகம் என்னிடத்தில் இருக்கிறது, பாதிதான் புரிகிறது. அதை தமிழில் கொண்டு வந்திருக்கிற விஜயசங்கர் அவர்களுக்கு இந்த அரங்கில் நாம் நன்றியை முதலில் பதிவு செய்கிறேன். அது ஒரு பெரிய பணி, சாதாரணம் அல்ல. எவ்வளவு நாளாயிற்று என்று கேட்டேன், 2.5 ஆண்டுகள் உழைத்து அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால், உங்கள் உழைப்புக்கு நாங்கள் தலைவணங்கி நன்றி சொல்கிறோம். என்ன வியப்பு என்றால், அஜிதா அவர்கள் சொன்ன அந்த புள்ளி விவரம், கருப்பழனியப்பனினுடைய இயல்பான நகைச்சுவையான பேச்சு, இரண்டையும் நான் எதிர்பார்த்தேன். விஜயசங்கரிடம் இப்படி ஒரு பேச்சை நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாக சொன்னால், ஒரு அரை மணி நேரம் ஆடாமல் அசையாமல் ரொம்ப கவனமாக, ஆழமாக, கோபமாக இருக்கும் என்று நினைத்தால், கருப்பழனியப்பனை மிஞ்சி இவருடைய பேச்சு நகைச்சுவை கலந்ததாக. அவர் சொன்னதைப் போல அந்த சர்சங் சாலக் நான் பல முறை படித்திருக்கிறேன். இதுவரைக்கும் எனக்கு இப்படி ஒரு ஒப்புமை தோன்றியதே இல்லை. அதற்கு இதைவிட பொருத்தமான இன்னொன்றும் இல்லை. எதற்கு என்றால், அவரே சொன்னார், நுபுர் சர்மாவை எதிர்ப்பது என்று சொல்லி, பிறகு நுபுர் சர்மாக்களை என்று நீங்கள் திருத்தினீர்களே, அந்த நுபுர் சர்மாக்கள் என்பது கூட அடிப்படையில் அந்த கருத்தியலை எதிர்ப்பதற்காக அவருடைய பேர். அதை நான் எளிமையாக சொல்ல வேண்டும் என்று கருதினேன். எண்ணி பாருங்கள், நுபுர் சர்மா தான் முதல் முதலில் நபிகள் பற்றி அப்படி பேசினார். அந்த நவீன் ஜிண்டால் என்ன செய்தார் என்றால், அதை மறுபதிவு, இந்த ரீட்வீட் என்கிறார், அந்த ஊர் எஸ்வி சேகர் போல இருக்கு. எஸ்வி சேகர் இதுவரைக்கும் சொந்தமாக எதையுமே வெளியிட்டதில்லை. யாராவது சொன்னால் திருப்பி சொல்லுவதற்கு ஒருவர்,
அப்படி இந்த நவீன் ஜிண்டால் எனக்கு உண்மையாகவே அந்த ஊர் எஸ்வி சேகராக பட்டது. என்ன நடந்தது தெரியுமா? அந்த வளைகுடா நாடுகள் எழுந்ததற்கு பிறகு, உலகம் முழுவதும் இருந்து கண்டனங்கள் வந்த பிறகு, நுபுர் சர்மாவை விட்டுவிட்டு நவீன் ஜிண்டாலை கட்சியை விட்டு விலகிட்டாங்க. அது தற்செயலானதல்ல. நுபுர் சர்மாவை, அது என்ன நுபுர் சர்மா, இடைநீக்கம்தான் செய்தார்கள். முதல்ல இடைநீக்கம்தான் செய்தார்கள். நவீன் ஜிண்டாலை மறுபதிவு செய்தவனை கட்சியை விட்டு விலக்கினார்கள். காரணம், நுபுர் சர்மா தான் பார்ப்பன வகுப்பில் பிறந்தவர். வேற ஒன்றும் இல்லை. அது மனுநீதி, பழைய மனுநீதி. எந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை என்று பார்க்காதீர்கள், குற்றத்தை செய்தவன் யார் என்று பாருங்கள். இவன் செய்திருந்தால் ஐயா வந்து ரொம்ப அதை இயல்பா அவருடைய மொழியில் சொல்லுவார். நாம் தப்பு பண்ணால் நமக்கு உயிர் போகும், அவன் தப்பு பண்ணால் அதான் போகும். பார், அவர் ஐயா வந்து அப்படியே தான் மேடையிலே. அதுதான் மனுநீதி, அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுவது பொய் அல்ல, அவர் சொல்லுவது கொச்சையான கேலிக்கான செய்தி அல்ல. மனுநீதியில் சொல்லப்பட்டிருப்பதே, இந்த குற்றத்தை இவன் செய்தால் இவனுக்கு மரண தண்டனை, சிறச்சேதம். அவனுக்கு மொட்டை அடிப்பதற்கு மேல் போகாது. மொட்டை அடிப்பது என்றால் அதுதானே, அதானே ஐயா சொன்னார், எனக்கு உயிர் போகும். அவனுக்கு மொட்டை அடிப்பது என்றால் என்ன பொருள்? அவனுக்கு அதே குற்றத்தை அவன் செய்திருந்தால் அவனுக்கு மொட்டை அடிப்பது தான் அதிகபட்ச தண்டனை என்று சொன்னதை மறுபடியும் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இடித்தது இந்த சமூக சகோதரத்துவம், அதை மட்டுமல்ல இந்திய பொருளாதாரத்தையும். நான் கவனமாக எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், இன்னொரு ஸ்ரீலங்காவாக இவர்கள் மாற்றப்போகிறார்களோ என்கிற அச்சம் வருகிறது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பக்கத்து வீட்டில் வாங்கின அரிசியை, கடன் வாங்கின அரிசியை காக்கை குருவிக்கெல்லாம் போட்டார்னு. மோடி கூட மயிலுக்கெல்லாம் போட்டார், நீங்கள் பார்க்கல? மயிலுக்கெல்லாம் இறையெல்லாம் போட்டார், மனுஷனுக்கு தான் போடல. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் மாடுகளுக்கு ஆம்புலன்ஸ் உண்டு, மனிதர்களுக்கு இல்லை. மாடுகளுக்கு உண்டு, மனிதர்களுக்கு இல்லை. எனவே இவர்களினுடைய அடிப்படையான நோக்கம் என்பது, நீங்கள் சொன்னது போல, மோடியினுடைய அடுத்த கட்டம் எதை நோக்கி நகர்கிறது? எவ்வளவு சொன்னார், ஒன்று ரெண்டு அல்ல. இன்றைக்கு இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். அஜிதா அவர்கள் மிகச்சரியாக அந்த புள்ளி உரங்களை சொன்னார். ஆனால் புள்ளி உரத்தில் எது சரி என்று நான் படித்ததில், 89 லட்சம் பேர் வளைகுடா நாடுகளில் இருக்காங்க. 89 லட்சம் பேர். எவ்வளவு எண்ணெய் நமக்கு, நாம் உற்பத்தி செய்கிறோம், நமக்கு தேவையான எண்ணெயில் 19.1% மட்டுமே நாம் உற்பத்தி செய்கிறோம். 81%, 80.9% அங்கே இருந்து இறக்குமதி ஆகிறது. நம்முடைய பொருளாதாரத்தின் இன்றைய நிலை என்ன? மிக எளிமையாக ஒரு எடுத்துக்காட்டை சொல்லலாம். மோடி அவர்கள் பதவி ஏற்றபோது $1 மதிப்பு இந்திய ரூபாயில் 62.33 ரூபாய். 2014 $1 62.33 ரூபாய். அப்போ நம்ம மோடி என்ன சொன்னார் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் $1 1 ரூபாய் சொன்னார்ல. நம்ம மறந்துடுவோம், அது அவருக்கு தெரியும். $1 1 ரூபாய் கொடுத்தால் $1 வரும், அதுதான் எங்கள் ஆட்சியில் அடுத்த கட்டம் என்று அவர் சொன்னார். எப்போ? 62.33 ரூபாய் இருக்கும்போது சொன்னார். இன்று காலையில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீர்கள், $1 மதிப்பு 78.04 ரூபாய். 62 ரூபாயில் இருந்ததை 78 ரூபாய்க்கு கொண்டாந்துருக்கிறார். வளர்ச்சி தானே, அவர்கள் வளர்ச்சி வரும் சொன்னால் நம்ம நம்பலை. கடன் பாருங்கள், 2014 எவ்வளவு கடன் இருந்தது? 53.11 லட்சம் கோடி மோடி பதவி ஏற்கிற போது இருந்த கடன். ஆனால் அதையும் எப்படி நாம் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும்? வெறும் 2008-13 வந்த கடன் அல்ல அது. 1947 2013 வரைக்கும் இந்தியாவுக்கு இருந்த கடன் 53.11 லட்சம் கோடி ரூபாய். இன்றைக்கு 152 லட்சம் கோடி ரூபாய். கடன் 3 மடங்காக கூடியிருக்கிறது. இதைத்தான் வளர்ச்சி என்று சொன்னீர்களா என்று ஒரு தொலைக்காட்சி நேர் விவாதத்தில் மதிப்பிற்குரிய வானதி அவர்களிடம் கேட்டேன். அவர்கள் ஒரு 10 நிமிடம் பேசிவிட்டு, வேறு ஏதோ பேசிவிட்டு, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் அப்போதே விடை சொல், எப்போன்னு எனக்கே தெரியல, விடை சொல்லிட்டுங்கிறதம்மா. ஏன்னா நம்ம இங்கே தானே இருந்தோம், இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
அவர்கள் சொல்லுவது சரிதான். நானும் ஜீயரும் ஒரு தொலைக்காட்சியில் உரையாடியதை பார்த்திருப்பீர்கள். நீங்கள் அமைச்சர்களையெல்லாம் நடமாட விட மாட்டோம்னு சொல்கிறீர்களே, அதற்கு என்ன பொருள் ஜீயர் அவர்களேன்னு கேட்டேன். கருப்பு கொடி காட்டுவோம் என்னடாரு, நடமாட விட மாட்டோம் என்பது கருப்பு கொடி காட்டுவோம் என்று அதற்கு பொருள் என்றார். அதை அப்படியே சொல்லியிருக்கலாமே என்ன, கருப்பு கொடி காட்டுவோம். நீங்கள் கருப்பு கொடி காட்டித்தான் யாரும் நடமாடவே மாட்டாரா? கருப்பு கொடி காட்டினால் எப்படி ஒருவரால் நடமாட இயலாமல் போகும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், அவர் நீங்கள் நல்லா பேசுவீங்க, நான் அதை கேட்கல. அதாவது இயல்பாக நான் ஆசிரியராக 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்திருக்கிறேன். ஒரு பையன் எழுந்து கேள்வி கேட்டான், அந்த கேள்வி ரொம்ப இடக்கு மடக்காக இருந்ததுன்னு வைங்க, ஒரு திறமையான ஆசிரியர் என்ன செய்வார், ராஜாகணிக்கு தெரியும் என்ன செய்வார்னா, நல்ல கேள்வி கேட்குற அருமையான கேள்வி, புத்திசாலி பையனாக இருக்க உட்கார், பக்கத்தில் இருக்கன்னு சொல்லுவான், நீ கேட்டதுக்கு சொல்லவே இல்லையா, அதை விட என்னை பாராட்டினார்ல. எதற்கும் நேரடியாக விடை சொல்ல மாட்டார்கள் இவர்கள். பிறப்பின் அடிப்படையில் ஜாதியும் மதமும் தீர்மானிக்கிறீர்களே. மருத்துவமனையில் இருக்கிற செவிலி கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துவிட்டால் உங்கள் மதமும் ஜாதியும் என்ன ஆகும்? பெரியாதாஸ் தான் சொல்லுவார், ஒரு ராவுத்தர் வீட்டு அம்மாவுக்கும் குழந்தை பிறந்திருக்கு, ஐயங்கார் வீட்டு அம்மாவுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. அந்த நர்ஸு கொஞ்சம் மாற்றி வச்சிருச்சு அவசரத்தில், மாற்றி வச்சது பரவாயில்ல, வளர்ந்ததுக்கப்புறம் இவன் சொல்லுவான், அப்படியே உங்கள் அப்பனை உரிச்சுண்டு வந்து, அவன் ராவுத்தர் புள்ளடா, என்ன சொல்லுவானா, உங்கள் அப்பனை அப்படியே உரிச்சுண்டு வந்திருக்க அப்படிமா, அவன் ராவுத்தர் புள்ள. ஒரு செவிலியின் கவனக்குறைவு இருக்குமானால் உங்கள் மதம் ஜாதி எல்லாம் எகிரிப்போம், எகிரிப்போம், அவ்வளோதான்டா உன் மதம். இன்னமும் சொன்னால், இந்த வீட்டில் வளர்கிற பிள்ளை இப்படித்தான் வளர்வான், அந்த வீட்டில் வளர்கிற பிள்ளை அப்படித்தான் வளரும். அது வளர்ப்பு முறை, மரபு அணுக்கள் ஏதாவது மாற்றம் இருக்குமா என்று எனக்கு தெரியாது. எதற்கென்றால் மதத்தை நாங்கள் இயல்பாக பார்க்கிறோம். அஜிதா அவர்கள் சொன்னது போல மிக நுட்பமான ஒரு வரி அது. கார்ல் மார்க்ஸ் எழுதுகிற போது என்ன எழுதினார், மதம் மக்களுக்கு அபின் என்று எழுதினார். அதற்கு முந்தைய வரியில் சொன்னார், இதய மற்றவர்களுக்கு இதயமாய் இருக்கிறது, ஏது மற்றவர்களின் ஏக்க பெருமூச்சாய் இருக்கிறது. மதம் எங்கே தேவைப்படுகிறது என்றால், ஏது மற்றவர்களின் ஏக்க பெருமூச்சாய் இருக்கிறது, அவர்களை ஏது மற்றவர்களாக இல்லாமல் இயல்பாக மனிதர்களாக சமமாய் நடத்தினால் அவனுக்கு மதமும் வேண்டாம் ஜாதியும் வேண்டாம். நம்மிடத்திலே இருக்கிற குறை அவனுக்கு வேறு வழி இல்லாமல் என்ன செய்வது? நாம் என்ன சொல்கிறோம் இப்போதும், அது அவரவர் நம்பிக்கை. இந்த அரங்கில் இருக்கிற எல்லோரும் ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை, எல்லோரும் ஒரே கோட்பாட்டை கொண்டவர்கள் இல்லை. இந்த அரங்கில் வேண்டுமானால் கருப்பு சட்டைகள் கூடுதலாக இருக்கலாம், பொது அரங்குகளில் நாம் மிக மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கிறோம். ஆனால் ஒன்றை நான் தெளிவாக சொல்லுகிறேன், மதம் அவரவர் நம்பிக்கை, அதில் நாம் தலையிடுவதில்லை என்றால் எந்த எல்லை வரையில் தலையிடுவதில்லை என்பதை சொல்லுவதற்குத்தான் இந்த அரங்கம். நாம் தலையிடுவதில்லை, எந்த எல்லை வரையில் தலையிடுவதென்றால் இல்லை என்றால் நான் இப்படி சொல்லுகிறேன், தொழுகை நடத்த வேண்டும் என்று ஒரு நண்பர் கேட்டார், எனக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் அவருக்கு தொழுகை நடத்துவதற்கு இடவசதியை நான் செய்து கொடுப்பேன். ஆனால் என் தோளில் ஏறி தொழுகை நடத்த வேண்டும் என்றால் அதை அனுமதிக்க முடியாது. குங்குமம் வைத்துக் கொள்வது அவரவர் விருப்பம், ஆனால் என் இரத்தத்தில் நீ குங்குமம் வைத்துக் கொள்வதை ஒரு நாடும் நான் அனுமதிக்க முடியாது. சிலுவையை புனிதம் என்று கருதுவது ஃபாதரினுடைய எண்ணம், ஆனால் என்னை சிலுவையில் அறைவதை ஒரு நாடும் நாங்கள் ஏற்க முடியாது. அந்த எல்லையில் தான் நாங்கள் நிற்கிறோம். யார் மதத்தோடும் நாங்கள் குறுக்கிடவில்லை, ஆனால் எந்த மதமும் எங்களிடம் குறுக்கிடாத வரையில் இன்றைக்கு இந்த நாட்டில் மத அரசியல் என்ன செய்கிறது என்றால், இந்த நாட்டின் சகோதரத்துவத்தை சீர்குலைக்கிறது, சமத்துவத்தை இல்லாமல் செய்கிறது, பொருளாதாரத்தை அடிமட்டத்திற்கு கொண்டு வருகிறது. இன்றைக்கு இலங்கை, நாளைக்கு இதுவே இந்தியாவின் நிலைமையாக ஆகிவிடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது. இலங்கையிலிருந்து பாடம் கற்க வேண்டாமா? இலங்கை இன்றைக்கு இப்படி ஆனதற்கு என்ன காரணம்? இருந்த பணம் முழுவதையும் அந்த இராணுவத்திற்கு செலவிட்டார்கள், இராணுவம் முழுவதையும் ஒரு இனத்தை அழிப்பதற்கு பயன்படுத்தினார்கள். ஒரு இனத்தை அழிப்பதற்கு பயன்படுத்தினாயே, உன் இனம் வாழ்கிறதா, வாழுமா? என்றைக்கும் அடுத்தவனை அழித்து எவனும் வாழ முடியாது. அடுத்த மதத்துக்காரனை மட்டுமல்ல நண்பர்களே,
அவர்களின் முதல் குறி நாம் தான். விடுகிற போது கருப்பழனியப்பன் சொன்னதை நான் உண்மையிலேயே ரசித்து பார்த்து கொண்டிருந்தேன். அர்ஜுன் சம்பத்துக்கு ஒரு நாள் விழும், விடுகிற வகையில் அவருக்கு தெரியாது நமக்கு தெரியும் என்றார். இப்போதும் அர்ஜுன் சம்பத்திடம் நாம் ஒரு பாசத்தோடு பார்க்கிறோமே, என்ன இருந்தாலும் நீ பூணூல் போட்டு தொலைக்காத எங்களவன்தான் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது. ஆனால் வாங்குகிற காசுக்கு பற்று அவருக்கு அந்த இடத்துல இருக்கிறது, வேறொன்றும் அல்ல. அடிப்படையில் பலரை கூலி ஆட்களாக அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரங்கத்திற்கு முதன் முதலில் வந்தவன் நான் தான் என்று பழனியப்பன் சொன்னார், அது நேற்று. இன்றைக்கு இந்த அரங்கிற்கு முதன் முதலில் வந்தவர்கள் யார் தெரியுமா? ஒரு 10-15 காவல்துறை நண்பர்கள் வந்து காத்திருந்தார்கள். எதற்கென்று எங்களுக்கு புரியவில்லை. பிறகு அவர்களுக்கு ஏதோ தகவல் வந்திருக்கிறது, அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்மை பாதுகாக்கிறது இல்லையோ, ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். ஒன்றை மட்டும் சொல்லி நான் என் உரையை நிறைவு செய்து விடுகிறேன். நாம் கவனமாக இல்லை என்றால், ஒற்றுமையாக இல்லை என்றால், போர்க்குணத்தோடு இல்லை என்றால், 2024 ஜூன் மாதத்தில் இப்படி நாம் பேசி கொண்டிருக்க முடியாது. இந்த எச்சரிக்கை தான் இந்த கூட்டம். நாம் கவனமாக இல்லை என்றால், ஒற்றுமையாக இல்லை என்றால், போர்க்குணத்தோடு இல்லை என்றால், நம் வீடுகளையும் புல்டோசர்கள் இடிக்கும், விடமாட்டோம் என்று ஒருங்கிணைவதற்குத்தான் இந்த கூட்டம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.